ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு த சேனல். பிஜி டிஆர்பி 2021 தேர்வுகள் குறிப்பிட்ட தேதியில் நடைபெறுமா, அதாவது ஜூன் 26-27 நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து குறிப்பிட்ட தேதியில் நடைபெறுமா அப்படின்றத பத்தி என்னோட கருத்துக்களை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். பிஜி டிஆர்பி 2021 உங்க எல்லாருக்குமே தெரியும், மார்ச் 1 வந்து அப்ளிகேஷன் லிங்க் ஓபன் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட சொல்லி 1-2 மாதங்கள் ஆக போது இன்னும் லிங்க் ஓபன் ஆகல. சோ ஜூன்ல வந்து குறிப்பிட்ட தேதியில வந்து எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சோ இதுக்கு வந்து ஒரு செய்தி பத்திரிகையில நேத்து வந்த செய்தியை தான் வந்து ரெஃபரன்ஸா சொல்ல விரும்புறேன். நேத்து வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை சம்பந்தமா வந்து டெல்லியில உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அதை வந்து நேற்று விசாரிச்சாங்க. அப்போ மத்திய அரசு சார்பில் வந்து சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி அரசு சார்பா வாதாடினாரு. வாதாடும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொரோனா தொற்றினால் மே ஜூன் மாதங்களில் மிக மோசமான நிலை ஏற்படும், நாடு அதை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றத்துல மத்திய அரசு தரப்புல அவர் தெரிவிச்சதா வந்து தினகரன் பத்திரிகை செய்தி சொல்லுது. அதாவது நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை, தடுப்பூசி தட்டுப்பாடு போன்ற பிரச்சனைகளும் தலைவிரித்தாடுகின்றன. குறிப்பாக டெல்லி தலைநகர் டெல்லியில் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் கொரோனா நோயாளிகள் இறப்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே மாதிரி அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாலிசிட்டர் ஜெனரல், வரும் மே ஜூன் மாதங்களில் கொரோனா பரவல் நாட்டில் மிக தீவிரமாகவும் மோசமாகவும் இருக்கும், இந்த மோசமான நிலைமையை சந்திக்க நாடு தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நீதிபதிகள் வந்து இந்த வழக்குல வந்து குறிப்பிடும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கான்பூர் ஐஐடி விஞ்ஞானிகளின் அறிக்கையின்படி மே 2வது வாரத்தில் தொற்று பரவல் தீவிரமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஐஐடி விஞ்ஞானிகள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, அதுல மே 2வது வாரத்துல வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும்னு சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தற்போதைய பரவல் 2வது அலை அல்ல, சுனாமி, இதை சந்திப்பதற்கான உள்கட்டமைப்பு, மருத்துவமனைகள், மருத்துவ அதிகாரிகள், ஊழியர்கள், மருந்துகள் போன்ற வசதிகளை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு எவ்வளவு தயாராக இருக்கிறது, எந்த அளவு தயாராக இருக்கிறது அப்படின்ற கேள்வியையும் வந்து நீதிபதிகள் எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசு மற்றும் டெல்லி அரசு கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரும் 26ஆம் தேதிக்குள்ள, அதாவது நாளைக்குள்ள வந்து படுக்கை, ஆக்சிஜன், வென்டிலேட்டர், மருந்து, மருத்துவ ஊழியர்கள் உள்ளிட்ட மருத்துவ உள்கட்டமைப்பு குறித்து மத்திய டெல்லி மாநில அரசுகள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. சோ இதன்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது மட்டும் இல்ல, மேலும் பல செய்திகளை நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. சோ அதன்படி பார்க்கும்போது வந்து தற்போதுள்ள சூழ்நிலையில வேற பல நிர்வாக காரணங்களும் இருக்கு, அதை பத்தியும் நான் வந்து அப்பப்போ இந்த சேனல்ல வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். சோ இந்த சிச்சுவேஷனையும் கருத்துல கொண்டு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து ஜூன்ல வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து 90% வந்து இல்ல, சொன்ன தேதியில நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் 90% இல்ல அப்படின்னு தான் வந்து சொல்ல தோணுது. சரி, அப்படி இருக்கும்போது வந்து சரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ஜூன்ல வரப்போறது இல்ல, அப்போ அப்ளிகேஷன் லிங்க் ஓபன் ஆகட்டும், அப்புறம் நம்ம வந்து படிக்கிற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கதையை தான் வந்து நான் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, கோடாரியை கூர்மையாக்குங்கள் அப்படின்ற கதை தான். ஒரு ஊர்ல வந்து ஒரு மரம் வெட்டுறவர் இருந்தாரு. அவர் வந்து மரம் வெட்டுற வேலை வந்து கொடுக்கப்படும் போது வந்து மரத்தை வெட்டுவார், மீதி நேரம் வந்து வேற வேலையை பார்க்க போயிடுவார். சோ ஒரு நாள் அப்படி அவர் வந்து மரம் வெட்டுற வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. எப்படி செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னா, பாதி நேரம் மரத்தை வெட்டுவாரு, மீதி நேரம் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவருக்கு அவரே புலம்பிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் திரும்ப போய் மரத்தை வெட்ட போவார். சோ இதை வந்து ஒரு வழிபோக்கர் பார்த்தாராம். பார்த்துட்டு கேட்டாராம், ரொம்ப நேரமா நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க மரம் வெட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஏதோ வர்றீங்க, உட்காடுறீங்க, புலம்புறீங்க, அதுக்கப்புறம் வந்து திரும்ப போய் மரம் வெட்ட போறீங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்டா. அதுக்கு மரம் வெட்டுறவர் சொன்னாரா, நானும் 6 மணி நேரமா வெட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்னால வெட்ட முடியல, என்னால முடியல, அதனாலதான் நான் வந்து புலம்பிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். அதுக்கு அந்த வழிபோக்கர் சொன்னாராம், நீங்க வந்து அப்பப்போ வந்து ரெஸ்ட் எடுத்தீங்க இல்லையா, இந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல கொஞ்ச நேரம் வந்து அந்த கோடாரிய கூர்மைப்படுத்துறதுல வந்து செலவு பண்ணியிருந்தீங்கன்னா வந்து நீங்க இவ்வளவு இப்ப வந்து இவ்வளவு புலம்பியிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு சொன்னாராம். சோ அதே மாதிரிதான் வந்து பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கும் வந்து அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓபன் ஆகட்டும், முதல்ல அப்ளை பண்ணுவோம், அப்புறம் வந்து நம்ம படிக்கிறத ஆரம்பிக்கலாம், எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் ஆகட்டும், முதல்ல எப்ப நடக்க போகுது அப்படின்றது, அப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா கோவிட் முடியட்டும்,
அப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு மத்த கமிட்மெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து பிஸி ஆயிட்டீங்க அப்படின்ட்டீங்கன்னா உங்களோட கோடாரியான அதாவது உங்களோட மூளைய அதாவது உங்க அறிவை வந்து கூர்மைப்படுத்துறதுல நீங்க நேரத்தை செலவிடல வேற கமிட்மெண்ட்ஸ்ல பிஸி ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து உங்களோட அறிவை கூர்மைப்படுத்துறது வந்து எப்படின்னா டைம் டேபிள் போடணும், படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும், ரிவிஷன் செய்யணும். இத வந்து எக்ஸாம் டேட் சொல்றாங்களோ இல்லையோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப வந்து பிஜிடிஆர்பி வந்து அரசு பள்ளிகள்ல வந்து மாணவர் சேர்க்கை நடத்துறதுக்கு உத்தரவு போட்டுட்டாங்க. பிஜிடிஆர்பி வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அதற்குரிய காரணங்களை வந்து வீடியோஸ் பிற வீடியோஸ்ல நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ ஒரு 200 வேகன்சிஸ்ன்னு சொன்னா கூட அதுக்கு 100,000 கேண்டிடேட்ஸ் வந்து எழுதுனா கூட நீங்க செலக்ட் ஆகுற அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல் ப்ரிப்பரேஷனோட ரெடியா இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க உங்க கோடாரியை அதாவது உங்களோட அறிவை வந்து கூர்மையா வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படி நீங்க வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கு தயாரானீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் மட்டும் இல்ல எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எந்த ஒரு இன்டர்வியூ நாளைக்கு நீங்க அட்டன் பண்ணாலும் அதுல செலக்ட் ஆகிற அளவுக்கு நீங்க தயாராயிருவீங்க. அதே மாதிரி நான் வந்து வேலைக்கு போகாம வீட்டுல இருந்து ஃபுல் டைம் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு டிமோட்டிவேட்டடா இருக்கு, வீட்டுல திட்டுறாங்க அப்படின்னு சொல்ற உங்களுக்காக வந்து ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இன்னைக்கு வந்து வீட்டுல வெட்டியா இருக்கீங்க, வீட்டுல எக்ஸாம் படிக்கிறேன், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கான், வேலைக்கு போகாம உட்காந்துருக்கான்னு வீட்டுல வந்து திட்டுறவங்க தான் நாளைக்கு நீங்க வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல வெற்றி பெற்றதும் உங்களை வந்து கொண்டாட போறாங்க. அதை வந்து நினைச்சு நீங்க மோட்டிவேட் ஆகி உங்க படிக்கிறத வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். எப்படியும் ஒரு நாள் வந்து எக்ஸாம் வரதான் போகுது, இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு நிலைமை வந்து சமன் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸாம் வரதான் போகுது, வேகன்சிஸ் இருக்கதான் போகுது, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதான் போறாங்க. ஆனா அன்னைக்கு கண்டக்ட் பண்ற அன்னைக்கு வந்து நீங்க ஃபுல் ப்ரிப்பரேஷனோட செலக்ட் ஆகிற அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா மட்டும் யோசிச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து எப்போ வந்து அப்ளிகேஷன் லிங்க் ஓபன் பண்ணுவாங்க, எப்போ வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஏன் போஸ்ட்போன் பண்ணாங்க அப்படின்றத பத்தி நீங்க கவலைப்படலாம். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் பிரஸ் தி பெல் ஐக்கன் அண்ட் பிரஸ் ஆல் டு கெட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்.